கோவில்பட்டி அருகே புதூரில் அரசு பள்ளி வாசலில் ஆசிரியர் குத்தி கொல்லப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருக்கக்கூடிய செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், இந்த கொலை சம்பவம் எப்போது நடைபெற்றது, அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கோவில்பட்டி அருகே புதூரில் அரசு பள்ளி வாசலில் ஆசிரியர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். கோவில்பட்டி அருகே புதூரில் அரசு பள்ளி வாசலில் ஆசிரியர் குத்தி கொல்லப்பட்டுள்ளார். இந்த தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. சமீப காலங்களில் கல்லூரிகளிலும் சரி பள்ளிகளிலும் சரி தொடர்ந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்து வருகிறது. தற்போது கோவில்பட்டி அருகே புதூரில் அரசு பள்ளி வாசலில் ஆசிரியர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இதற்கான காரணம் என்னவென்று அங்கிருக்கக்கூடிய எமது செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், கொலைக்கான காரணம் என்ன, அந்த சம்பவம் எப்போது அங்கு நிகழ்ந்தது, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள புதூர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வட்டார வளர்ந்த சிறப்பு பள்ளி ஆசிரியராக பணியாற்றுவது வடிவேல் முருகன். இவருக்கு சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் வாழ்நாள்பட்டி. இவருக்கும் நத்தம்பட்டியைச் சேர்ந்த கிரேசி என்பவருக்கும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. இவங்களுக்கு 4.5 வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கணவன் மனைவி இருவர் வந்து கருத்து வேறுபாடாக பிரிந்து வராங்க. இந்த சூழ்நிலை இன்றைக்கு வழக்கம் போல வடிவேல் முருகன் பள்ளிக்கு வந்திருக்கிறார். பள்ளிக்கு வந்துவிட்டு மாலை நேரம் வெளியே சென்றிருக்கா செல்லும் போது கிரேசனுடைய சகோதரர் அற்புத செல்வம் என்பவர் வந்து வடிவேலிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணியிருக்கார். என்னுடைய சகோதரியை விட்டு விட்டு வேறொருடன் தொடர்பு வைத்திருப்பது ஏன், எனது சகோதரி வாழ்க்கைக்கு என்ன காய என்ன பதில் சொல்ல போற என்று வாக்குவாதம் எழுதுவதற்கு ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அற்புத செல்வம் ஏற்கனவே தான் மறைத்து வந்த கத்தியால் வந்து வடிவேல் முகனை குத்தி விட்டு அங்கிருந்து தப்பி ஓட முயன்றிருக்கிறார். அப்போது அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து அற்புத செல்வத்தை பிடித்து புதூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். புதூர் போலீசார் அந்த உடலை கைப்பற்றி பிரேத பசனைக்காக லாட்டிகள் வசமத்தை நடத்தினர். மேலும் அற்புதத்திடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வராங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.